இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தென்றல் வந்து என்னை தொடரும் சீரியலில் இன்னைக்கு வந்து பெருசாக எதுவும் விஷயம் பெருசாக நடக்காமல் ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நமக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் காமிச்சாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பரமும் அந்த கேஸ் வந்து வெளில வந்துட்டாரு, அப்படியே வந்து கலக்கிட்டாங்க. பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசி வந்து கண்மணி அப்படின்ற அடையில் என்ன பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுறதுக்கு இருக்கு. நானே போனால் கூட நானே வந்து ஏங்க இதில் என்னங்க நியாயமாங்க, அது ஒரு ப்ரூஃப் கிடையாது, ஆதாரம் எதுவுமே கிடையாது, ஃபிசிக்கலாக அவர் அங்கே தான் இருந்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எதையுமே இல்லாமல் சும்மா ஒரு கேஸை போட்டால் எப்படி நினைக்கும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கலாம். ஆனால் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா வந்து 100,000 ரூபா 1 மணி நேரத்துக்கு வாங்குவாங்க கண்மணி, அவங்க சாதாரண ஆளே கிடையாது, ஆனால் வந்து வெற்றி வீட்டில் டீ போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் ஒரு வித்தியாசமான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதோ காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கண்மணி அங்கேருந்து கிளம்பி கேசம் முடிச்சாச்சு, பரம்புவை காப்பாற்றியாச்சு, நேராக வெற்றிக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி ஊருக்கு போனால் அங்கே ஏற்கனவே வந்து இந்த கமலா சித்ராலாம் வந்து எப்படா வந்து இவங்களை பிடிச்சி அபியை பிடிச்சி கடிக்கலாம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்காங்க. அவி மேலே சித்ராவுக்கு வந்து வெறும் பொறாமல் வைத்தறிச்சல்னு வச்சுக்கலாம். கமலாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை நம்ம யாருக்குமே ஒன்று புரிஞ்சிக்கவே முடியாது. என்னன்னா வந்து தன்னோட பையன்தான் வந்து வயிற்று புள்ளத்தாச்சு அதனோட மருமக இருக்கும்போது விட்டுட்டு கிளம்பி நேராக வந்து ஜெயிலுக்குள்ளே போனார். அப்போ ஜெயிலுக்குள்ளே போனவருக்காக இவங்க கோவப்பட்டு போனால் இவங்களோட ரியாக்ஷனுக்காக கோவப்படுறாங்களே தவிர அவரோட ஆக்ஷனுக்காக கோவப்படுற மாதிரி தெரியல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ நேராக கண்மணி இங்கே வந்து அவங்க தூண்டி விட்டு வந்து எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து வேணும்னு அவமானப்படுத்த வைக்கணும், இந்த இடத்துல அவமானப்படுத்த வச்சு இதுக்கப்புறம் அபி இந்த பக்கமே திரும்பி பார்க்காத மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு வில்ல வேலைகளில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நடுவில் ஏற்கனவே வந்து இந்த திருவிழா நடக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒருத்தர் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காரு, ஒரு பொலிட்டிஷியன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாங்க. அந்த அரசியல்வாதி கொடுக்குற குடச்சல்கள் அதில் வந்து அபிக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வரது, அதை வெற்றி எப்படி சமாளிக்கிறாரு, வெற்றியும் அபியும் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்னு கதை போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக இதெல்லாம் நடக்கும். நடுநடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அபியும் வெற்றி தனிமையில் இருக்க அங்க வந்து குட்டியா ஏதாச்சும் பழைய காதல் நினைவுகள் வரதுன்னு கதை போகுது. இதெல்லாம் பத்தி நீங்க நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தாங்க இடம்பெறும் நேயர்களுக்கும்.